சென்னை திருச்சி கோவை மதுரை நெல்லை பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் இருந்து நிதி பெறுவதாக கிடைத்த தகவலை இந்த சோதனை நடந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சேலம் ஓமலூரில் துப்பாக்கி வைத்திருந்த நவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட இரண்டு இளைஞர்கள் கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நாம் தமிழர் கட்சியினரின் புலிகள் தொடர்பு தெரிய வந்துள்ளது லண்டனில் புலிகள் இயக்கத்தின் முக்கிய புள்ளிகளுடன் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்பில் இருந்துள்ளனர் அவர்களுடன் ரகசிய மொபைல் ஆப் மூலம் பேசி வந்துள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் இடும்பாவனம் கார்த்திகை நேரில் ஆஜராகுமாறு என்னையே சம்மன் அனுப்பியது வெளியூரில் இருப்பதால் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஆஜராவதாக கார்த்தி பதிலளித்துள்ளார் இந்நிலையில் திருச்சி வயலூரில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் அதிகாலை முதல் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அங்கு சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது வீட்டில் அவர் இல்லாததால் அவர் மனைவியிடம் விசாரணை நடத்தினர் துரைமுருகன் வரும் ஏழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அவர் மனைவியிடம் சம்மன் அளித்துவிட்டு சென்றனர் தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் வீட்டிலும் சோதனை நடந்தது அங்கிருந்து சில ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றி சென்றனர் கோவை ஆலந்துறையில் ரஞ்சித் வீடு காலப்பட்டியில் உள்ள முருகன் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் ரஞ்சித் வீட்டில் லேப்டாப் செல்போன் சிம் கார்டு உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் கைப்பற்றினர் சிவகங்கை மாவட்டம் விளையான்குடியில் உள்ள முருகன் விஷ்ணு ஆகியோரது வீடுகளிலும் என்ஐஏ சோதனை நடந்தது விஷ்ணு விஷ்ணுவேட்டில் மொபைல் போன் பிரபாகரன் அட்டைப்படத்துடன் கூடிய நான்கு புத்தகங்கள் மற்றும் சில ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் சட்டத்தை மீறி ரெய்ட் நடப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என அக்கட்சியின் வழக்கறிஞர் அணியினர் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளனர்